ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுவையும் மனமும் நிறைந்த ஒரு ஃபிஷ் பொரியல் தான் பார்க்க போறோம். இந்த ஃபிஷ் பொரியலை நாம சால ஃபிஷ்ல பண்றோம், அதாவது மத்தின்னு சொல்லுவாங்க அல்லது சால ஃபிஷ்னு சொல்லுவாங்க. வாங்க இதோட ப்ரிப்பரேஷனை நம்ம பார்க்கலாம். ஒரு பேனில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் கொஞ்சோட மஞ்சள் தூளும் உப்பை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மறுபடியும் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக வேகக்கூடாது, பாதி வெந்தால் போதும். ஃபிஷ் எல்லாம் நம்ம பேனில் ஆட் பண்ணதும் ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மீன் கொஞ்சம் ஆறினதும் அந்த மீனில் இருக்கிற முள்ளை நம்ம தனியாக எடுக்கிறோம். அந்த மீனோட ஃப்ளஷ் மட்டும் நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த ஃபிஷ்ல நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துருக்குறோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் நல்லா சூடானதும் நம்ம கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு வெளிச்சதும் கறிவேப்பிலை போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறோம். கறிவேப்பிலை கொஞ்சம் வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணதும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கணும். மூடி போட்டு வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரம் வேகும். இதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதும் ஒரு தடவை நம்ம நல்லா வதக்குறோம். வதக்கின அப்புறம் மூடி போட்டு அதையும் நம்ம ஒரு 1 மினிட் வேக விடலாம். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். க்ரீன் சில்லிஸ்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற இப்போ க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி நம்ம வதக்குறோம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கின அப்புறம் மூடி போட்டு ஒரு 1 மினிட் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறோம். இப்போ ஃபிஷ் பொரியலுக்கு தேவையான தேங்காவை நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ தேவையான அளவு தேங்காய் எடுக்கிறோம், அதாவது அதிகமாகவும் தேங்காய் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் நம்ம தேங்காய் எடுக்கக்கூடாது. ஒரு நார்மல் அளவு தேங்காய் எடுத்துக்கிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கியூமின் சீட் ஜீரகம் ஆட் பண்ணுறோம். இப்போது 3 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபிஷ் பொரியலுக்கு உள்ள தேங்காவை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபிஷ்ஷை நம்ம பேன்ல ஆட் பண்றோம். அந்த வெங்காயம் ரொம்ப நல்லா வேகணும், அதாவது கறியக்கூடாது, ரொம்ப அந்த எண்ணெயிலே நின்று நல்லா வெந்திருக்கணும். அப்போதான் இந்த பொரியல் ரொம்ப மணமா இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா வதக்குறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 1 மினிட் மாத வேக விடலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான தேங்காவை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். தேங்காவை ஆட் பண்ண அப்புறம் ஒரு தடவை நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு நம்ம மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷை வேக வைக்கும்போது மட்டும்தான் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணோம். இப்போ பொரியலுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணதும் கொஞ்சோண்டு
புளி தண்ணி, புளி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, தேவையான அளவு புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். புளி தண்ணியை ஆட் பண்ணப்புறம் சால்ட் எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட ஒரு மெயின் டிப்ஸ் இருக்குது, அதாவது ஒவ்வொரு தடவை நம்ம வதக்கும் போது அதை ஓப்பனில் வைக்கக்கூடாது, வதக்கின அப்புறம் மூடி போட்டு அதை வேக வைக்கிறோம். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது நம்முடைய ஃபிஷ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். ரைஸ் கூட சூப்பர் காம்பினேஷன். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கவனமாக கொடுக்கணும். இந்த ஃபிஷ்ஷில் சின்ன சின்ன முள் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து கொடுக்கணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.